எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதிலே ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளுடைய சேனலிலே ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இந்த வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிற ஒரு ஆன்மீக தகவல் உங்களுக்கு மிகுந்த பயனினை அளிக்கக்கூடிய ஒரு ஆன்மீக தகவல். பிறக்க இருக்கிற புது வருடம், அதாவது 2024 வருடம் உங்களுக்கு சிறந்த வருடமாக அமைவதற்கும், உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய வகையிலே செல்வ செழிப்பான யோகத்தை கொடுக்கக்கூடிய வருடமாக மாறுவதற்கும் உண்டான ஒரு எளிமையான ஆன்மீக பரிகாரம் ஒன்றை சொல்லப்போகிறேன். இது 2024 ஆண்டினுடைய முதல் நாளில் செய்வதின் மூலமாக வருடம் முழுவதும் உங்களுக்கு பண மழை பொழியும். இது என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதாவது ஒரு மனிதன் சுபிக்ஷமாக இருக்க வேண்டும் என்றால் அவனுக்கு தெய்வ அருள் என்பது அவசியம். இறைவனினுடைய துணை இல்லாமல் ஒரு மனிதனால் கண்டிப்பாலும் உயர்நிலையை அடைவது முடியாது. அந்த இறைவனுடைய அனுகிரகத்தை நமக்கு பெற்றுத்தருவதற்காக சில வஸ்துக்கள் இருக்கிறது. அந்த வஸ்துக்களை நாம் முறையாக பயன்படுத்தும் போது சில காரியங்களுக்கு நமக்கு பல்வேறு விதமான நன்மைகள் கிடைக்கிறது. அதில் ஒரு மூணு வஸ்துக்களை பற்றி நான் சொல்லுகிறேன். இதை 2024 ஆண்டு புது வருடத்தில் பயன்படுத்தி பயனினை அடைய வேண்டும். முதல் பொருள் துளசி. இந்த துளசி என்பது பவித்திரத்தின் உச்சமான ஒரு மூலிகை. எல்லாருடைய வீட்டிலும் வளர்க்க வேண்டியது. துளசி வளரும் இடத்திலோ, துளசியை வணங்குபவர்களிடத்திலோ தீய சக்திகள் வராது. எதிர்மறையான ஆற்றல்கள் எதுவும் அவர்களை அண்டாது என்று ஒரு நம்பிக்கை இருக்கிறது. எல்லார் வீட்டிலும் துளசியை ஒரு சின்ன தொட்டியிலையாவது வச்சு வளருங்க. அந்த துளசி மாதாவின் அருள் ஒருவருக்கு கிடைத்துவிட்டால் எப்பேற்பட்ட தோஷமும் நீங்கி அவர்களுக்கு பண வரவு கிடைக்கும். காரணம், துளசிங்கிறது விஷ்ணு கடாட்சமானது. விஷ்ணு இருக்கும் இடத்தில் லக்ஷ்மி ஓடோடி வருவாள். ஸோ உங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சமும் கிடைத்துவிடும். அதனால் துளசி வழிபாடு என்பது அவசியம். ஸோ இந்த பரிகாரத்துக்கு துளசி இலைகள் தேவை. அடுத்தது ஏலக்காய். நறுமணங்களின் ராணி என்று அழைக்கக்கூடியது இந்த ஏலக்காய். மகாலட்சுமி தேவி வாசம் செய்யும் 108 பொருட்களில் ஏலக்காயும் ஒன்று. அதீத ஐஸ்வர்ய கடாட்சம் கொண்டது. தன்னுள் பண இருப்பை பிடித்து வைத்திருக்கும் சக்தி உள்ளது. இந்த ஏலக்காய் வந்து எவ்வளவு காலம் வேணாலும் நாம் வந்து ஆன்மீகத்துக்கு பயன்படுத்தலாம். ஏன்னா சில பூஜைகள் புனஸ்காரங்கள் செய்யும்போது சில வஸ்துக்களை குறிப்பிட்ட நாள் தான் வச்சுருக்கணும்னு சொல்லுவாங்க. பட் ஏலக்காவுக்கு அப்படி இல்லை. ஏலக்காய், பச்சைக்கல் பூரம், கிராம்பு, சோம்பு, இது எல்லாத்துக்குமே வேலிடிட்டியே இல்லை. ரொம்ப நாள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆன்மீகத்துக்கு நான் சொல்கிறேன், ஆன்மீக பரிகாரங்களுக்கு. இப்போ ஒரு முறை இந்த ஏலக்காய் பரிகாரத்தை செஞ்சு வச்சிட்டிங்கன்னா அது எவ்வளோ நாள் வேணாலும் வச்சுக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ உங்களுக்கு இந்த ஏலக்காயை பற்றி சொல்லணும்னா, ஏலக்காய் இருக்கும் இடத்தில் அது தன்னை சேர்ந்த பொருளை விரிவடைய செய்யும். இப்போ ஏலக்காயை பணத்தோடு வைக்கிறீங்க, நகையோடு வைக்கிறீங்கன்னா நகை பணத்தை அதிகப்படுத்தி கொடுக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு இந்த ஏலக்காய் பயன்படுத்தலாம். ஏலக்காயை நாம் ஒரு தன ஆக்ருஷ்ண மூலிகையாக சொல்கிறோம். எப்பயுமே பேக்கெட்டில் ஒரு ஏலக்காய் வச்சுக்கிறதும், உங்களோட பர்ஸில் ஒரு ஏலக்காய் வச்சுக்கிறதும் அதீத பல நன்மைகளை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த பரிகாரத்துக்கும் உங்களுக்கு ஏலக்காய் தேவை. அடுத்து சோம்பு. இதுவும் நறுமணமான பொருள். 5.5 பெட்டிகளில் ஒன்று இந்த சோம்பு.
சோம்பு வந்து வாசனை சார்ந்த உணவுகள் செய்யும்போது பயன்படுத்தும், நார்மல் உணவுகளுக்கு அவ்வளவா பயன்படுத்த மாட்டாங்க. இந்த சோம்பு பார்த்தீங்கன்னா நறுமணமான பொருள். நான் முன்னாடியே சொன்னேன், நறுமணம் இருக்கும் இடத்தில் தேவி மகாலட்சுமி வாசம் செய்வாள். இது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஸோ இந்த சோம்பிலும் தேவி மகாலட்சுமி நித்திய வாசம். இந்த சோம்பாகப்பட்டது வீடுகளிலே இருந்தாலோ அல்லது பணம் வைக்கிற பணப்பெட்டிலையோ நகை வைக்கிற நகைப்பெட்டிலையோ ஒரு சிகப்பு துணியிலையோ பச்சை துணியிலையோ மூட்டையாக கட்டி அதை நாம் இந்த பண நகை புழங்குற இடங்களில் வைக்கும்போது அங்கு தன ஆக்ருஷ்ணம் நிகழ்ந்து குபேர கடாட்சம் ஏற்பட்டு பண வரவு பெருகுவதை உங்களால் கண்கூடாக பார்க்க முடியும். ஸோ நான் மூணு பொருட்கள் சொல்லியிருக்கேன், துளசி, ஏலக்காய், சோம்பு. இது வந்து எண்ணிக்கை அவசியம் இல்லை, ஏன்னா துளசி பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு கொஞ்சமாக இருந்தால் போதும், ஏலக்காய் ஒரு ரெண்டு மூணு இருந்தால் போதும், சோம்பு சும்மா ஒரு ஒரு ஸ்பூன் இருந்தால் போதும், பெருத்த அளவுக்கு தேவைங்கிறது இல்லை. இதை என்ன பண்ணணும்னா ஒரு சிகப்பு நிற பட்டு துணி அல்லது சிகப்பு நிற சாதாரண துணி அதில் போட்டு மூட்டையாக கட்டி பிறக்க இருக்கிற 2024 ஆண்டின் முதல் நாள் நீங்கள் பணம் வைக்கிற பணப்பெட்டியிலையோ நகை வைக்கிற நகைப்பெட்டியிலையோ பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள். இதனுடைய வேலிடிட்டி லைஃப் லாங், எவ்வளோ நாள் வேணாலும் வச்சுக்கலாம், பட் வருஷத்துக்கு ஒன் டைம் மாற்றிக்கோங்க. வருஷத்துக்கு ஒரு டைம் மாற்றினா போதும். ஸோ 1 இயர் அது அங்கேயே இருக்கட்டும், எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணாதீங்க. இப்படி நீங்கள் இப்படி மூட்டையாக கட்டி பண வைக்கிற பணப்பெட்டியில் இதை வச்சுக்கும் போது என்ன நடக்கும்னா அங்கு தன ஆக்ருஷ்ணம் நிகழும். சிகப்பு துணியில் கட்டி வைக்கிறீங்க, இந்த சிகப்புங்கிறது வசியத்துக்கு உரியது. ஸோ அங்கே பண வசியமும் ஏற்படும். ஆக்ருஷ்ணம்னா பணத்தை வந்து அழைக்கிறது, நம்மக்கிட்ட அதிகமாக வர செய்கிறது. வசியம்னா பணம் சேருவதற்கு உண்டான வழிகளை நம்மளுக்கு உருவாக்கி கொடுக்கறது. ஸோ இந்த 2024 ஆண்டில் உங்களுக்கு பணமும் சேரும், பொருளும் சேரும், உங்களை தேடியும் வரும், நீங்கள் சம்பாதிப்பதற்குண்டான அனுகூலத்தையும் உருவாக்கி தரும். இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு இந்த ஒரு எளிமையான பரிகாரம் பயன் தரக்கூடிய வகையில் இருக்குங்கிறதுல ஐயமில்லை. இதை வந்து யாரெல்லாம் செய்யலானா எல்லாரும் செய்யலாம், ஆண்கள் பெண்கள் எல்லாரும் செய்யலாம். உங்களுடைய இல்லத்திலும் சரி தொழிலகங்களிலும் சரி பண வரவு பெருகி நீங்கள் ஐஸ்வர்யமான வாழ்வினை வாழ்வதற்கு இந்த ஒரு எளிய பரிகாரத்தை மட்டும் செய்யுங்க போதும். கண்டிப்பாலும் இந்த பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் வந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களே வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பெட்டியில் இதை வச்சிக்கும் போது என்ன நடக்கும்னா அங்கு தன ஆக்ருஷ்ணம் நிகழும். சிகப்பு துணியில் கட்டி வைக்கிறீங்க, இந்த சிகப்புங்கிறது வசியத்துக்கு உரியது. ஸோ அங்கே பண வசியமும் ஏற்படும். ஆக்ருஷ்ணம்னா பணத்தை வந்து அழைக்கிறது, நம்மக்கிட்ட அதிகமாக வர செய்கிறது. வசியம்னா பணம் சேருவதற்கு உண்டான வழிகளை நம்மளுக்கு உருவாக்கி கொடுக்கறது. ஸோ இந்த 2024 ஆண்டில் உங்களுக்கு பணமும் சேரும், பொருளும் சேரும், உங்களை தேடியும் வரும், நீங்கள் சம்பாதிப்பதற்குண்டான அனுகூலத்தையும் உருவாக்கி தரும். இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு இந்த ஒரு எளிமையான பரிகாரம் பயன் தரக்கூடிய வகையில் இருக்குங்கிறதுல ஐயமில்லை. இதை வந்து யாரெல்லாம் செய்யலானா எல்லாரும் செய்யலாம், ஆண்கள் பெண்கள் எல்லாரும் செய்யலாம். உங்களுடைய இல்லத்திலும் சரி தொழிலகங்களிலும் சரி பண வரவு பெருகி நீங்கள் ஐஸ்வர்யமான வாழ்வினை வாழ்வதற்கு இந்த ஒரு எளிய பரிகாரத்தை மட்டும் செய்யுங்க போதும். கண்டிப்பாலும் இந்த பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் வந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களே வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த ஒரு எளிய பரிகாரத்தை மட்டும் செய்யுங்க போதும். கண்டிப்பாலும் இந்த பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் வந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களே வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்களே வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.